நமசிவாய, நீங்க இப்ப பாத்திருப்பீங்க, அதாவது மயில் தோகை வந்து கதவுக்கு பின்னாலங்கிறது. இந்த கதவுக்கு பின்னால மயில் தோகை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய தலைவாசல் கதவுக்கு பின்னால மயில் தொகை. இதுக்கு வந்து ஒரு அளவு இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் எந்த நாள்ல வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாம் வேண்டாம். எந்த நாள்ல வேணா வைக்கலாம். மயில் தொகைக்கு அளவு எல்லாம் இல்லை, எங்கிட்ட கொஞ்சம் நிறைய இருந்தது, அதனால நான் வச்சிருக்கேன். இது வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றத வந்து நம்ம வந்து முதல்ல பார்ப்போம். இது எதற்காக இந்த மாதிரியான ஒரு மயில் தொகையை பின்பக்கம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. மயில் தொகையை பின்பக்கம் வைக்கிறது, அதே மாதிரி ஒவ்வொரு தலைவாசலுக்கு வந்து பின்புறம் ஒவ்வொரு விஷயங்களை வைப்பதற்கு ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. பொதுவா வந்து இந்த மாதிரியான ஒரு மயில் தொகையை வந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் இதை வந்து வைங்க அப்படின்றது நிறைய நான் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். காரணம் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் அதை வந்து சாவடித்து கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக கேள்விப்படுவது. இது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஜென்யூன் சோர்ஸ்ல இருந்து கிடைச்சது. அதனால நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா இதை வந்து பிளாட்ஃபார்ம்ல வச்சு விற்கிறாங்க, இந்த மாதிரி இருக்காங்க, பிளாட்ஃபார்ம்ல வைத்து விற்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ஸ்ல எல்லாமும் இந்த மாதிரியான விற்கிறத நான் பார்த்திருக்கேன். பட் அதுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அது வந்து ஒரிஜினலான ஒரு விஷயம் அப்படின்றது தெரியாது. ஒரிஜினலான விஷயம் அப்படின்னா நான் இப்ப சொல்ல போற பலன்கள் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு பணவரத்து, அதாவது செல்வம், நம்ம பணம் அப்படின்ற விஷயம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு செல்வ ரீதியான விஷயம், ஒரு அபுண்டன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு வெல்த் கிரியேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் ஈஸியா கொண்டு வருது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து வெகு விரைவில் நம்மளுடைய இருக்கக்கூடிய இடத்துல இதை வந்து நம்ம ஆஃபீஸ்லயும் வைக்கலாம், நம்மளுடைய வியாபார ஸ்தலங்களிலும் வைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான தன்மை உள்ள தன்மையுள்ளதுதான் இந்த மயில் தொகைங்கிறது. இதை வந்து நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டிக் பண்ணி அந்த கதவுக்கு பின்னால ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது ஏதாவது ரப்பர் மேன் மாதிரி போட்டு ஏதாவது ஒரு சின்ன ஆணி போட்டீங்கன்னா அந்த ஆணியில போட்டு கட்டி வச்சுக்கலாம். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்ப்போம். எந்த ஒரு வீடா இருந்தாலும் சரி, ஒரு 4 நபர்கள் 5 நபர்கள் இருப்பாங்கன்ற மாதிரியான வச்சுக்கலாம். மினிமம் ரொம்ப சின்ன குடும்பம் அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் ஒரு 3 பேரோ 4 பேரோ இருப்பாங்க. அந்த 3 பேரோ 4 பேருக்கோ நடுவுல பார்த்தோம்னாக்கா கண்டிப்பான முறையிலே யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு சனி தசையோ, ஒரு ராகு தசையோ, அல்லது ஒரு ராகு ரீதியான ஒரு புத்தி, சனி ரீதியான புத்தி, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் வந்து, அல்லது கேது ரீதியாக அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும், நடந்து கொண்டிருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து வந்து கொண்டிருக்கும். ஒரு வருஷம் இல்லைனாலும் அந்த ஒரு வருஷத்தோட எண்டில் அப்படியே அந்த வருஷத்தில் நடக்கல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர டிரான்சிட்ல வந்து ஏதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு வரும். இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மயில் என்ன செய்யும், மயிலுக்கும் பாம்புக்கும் என்ன நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மயில் வந்து பாம்பினை சரபத்தை வந்து எதிர்க்கக்கூடியது. அப்ப அந்த சரபத்தை எதிர்க்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்க்கும்போது, பாம்பை நாகத்தை எதிர்க்கக்கூடியதுன்னு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த மயில் அப்படின்றது ஒரு சிம்பாலிக் மயில் தொகைங்கிறது ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன், இந்த பிளானடரி ஓரியன்ட் விஷயத்துக்கு நம்ம வைத்துக் கொள்கிறோம். ராகுவாகட்டும் கேதுவாகட்டும், ராகு ரீதியான விஷயங்கள், கேது ரீதியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நான் ஏற்கனவே வந்து 2 இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் வந்து வீட்டு வாசல்ல வந்து ராகுக்கு கேதுக்குன்னு சாண்டில் இன்சென்ஸ் ஸ்டிக் பண்ணுங்க, அது வந்து என்ன நம்ம பலன் கிடைக்கும், இந்த மாதிரி ராகு கேது ரீதியான விஷயங்கள் அப்படின்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து செய்து கொண்டிருக்கிறோம், நிறைய தொடர்ந்து கொண்டேன்ட்டு டஸ்டிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி முடியாதவங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் உங்களுடைய வீட்டு உங்களுடைய இருக்கக்கூடிய இடத்தோட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை பொறுத்தது எவ்வளவுக்கு எவ்வளவு டஸ்ட் இல்லாமல் பியூரா இருக்கும் அவ்வளவு அதனுடைய பலன் அதிகமாக வரும். இதை வந்து நான் சொல்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜென்யூன் சோர்ஸ்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வாங்கிக்கொள்ளுங்க, எங்களிடம் அது கிடைக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து யாரு வேணா எந்த ஒரு டைம்ல வேணா இந்த வீட்டில் வந்து மாட்டி வைக்கலாம். இதை தொடுவதனால எதுவும் தீட்டுக்கிட்டலாம், அந்த மாதிரி எதுவும் வந்துடாது. தாராளமாக அனைவரும் செய்யலாம். நமஸ்கார்.